பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னத்துக்கான எபிசோடுக்கான ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ஷன் ரூமில் ஏற்கனவே நம்ம சுரேஷ் சார் அழுதார் இல்லையா, அது மாதிரி அனிதாவும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசிக்காகவே வந்துட்டு ஃபன் பண்ணுற பொண்ணுலாம் கிடையாது, ஆனால் இங்கே வந்துட்டு லோன்லியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய முடிவில் நான் நிற்கிறதா இல்லை மற்றவங்க சொல்கிறத நான் ஏற்றுக்கிறதா அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கேன். என் பக்கம் யாருமே சப்போர்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கன்ஃபெஷன் ரூமில் வந்து அழுவுறது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி வந்துட்டு எல்லோரும் யூஸ் பண்ணுறதா நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே சுரேஷ் வந்துட்டு தேம்பி தேம்பி அழுந்ததை கமல் சாரே வந்துட்டு எபிசோடில் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இவங்களும் யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வாரம் வந்துட்டு ஆஜித் சேவ் செய்யப்பட்டார். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கேள்வி உலகன் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. பிக் பாஸ் இப்போ எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்றதையும், நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப போராக போய்கிட்டு இருக்குது, தேவையில்லாமல் நேற்று வேறு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் ப்ரோக்ராம் போட்டாங்க, பார்க்குற மாதிரியே இல்லை, நல்ல வேலை ஃபுல் டே வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க, அது மாதிரி எதுவும் பண்ணாமல் போனாங்க அப்படின்னும், அதே மாதிரி ப்ரோமோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆனால் எபிசோடு ரொம்ப போராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னொரு பாசிட்டிவான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் என்ன பேச நினைக்கிறோம் என்ன கேட்க நினைக்கிறோமோ அதை வந்துட்டு கமல் சார் மறக்காமல் கேட்டுறாரு அப்படின்ற மாதிரியான தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அனிதா இந்த கன்ஃபர்ஷன் ரூமில் அழுந்ததை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வாரம் யார் இருக்கணும் யார் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. குறிப்பாக பிக் பாஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றதையும் தெரிவிங்க. நன்றி.